மிக்ஜாம் புயல் மழை பாதிப்புகள் மற்றும் தென் மாவட்டங்களில் அதி கனமழையால் ஏற்பட்ட பாதிப்புகளை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும். டெல்லியில் பிரதமர் மோடியை நேரில் சந்தித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கோரிக்கை. நிவாரண நிதியிலிருந்து 2,000 கோடி ரூபாயை உடனடியாக வழங்குமாறு பிரதமர் மோடியிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கோரிக்கை. திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் தற்காலிக சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ள ஏதுவாக நிதி வழங்கிட வேண்டும். தூத்துக்குடியில் மழை வெள்ள பாதிப்புகளை இன்று ஆய்வு செய்கிறது மத்திய குழு. தென் மாவட்டங்களின் பல பகுதிகளுக்கு நேரில் சென்று பார்வையிட திட்டம். தூத்துக்குடியில் நாளை ஆய்வு செய்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். வரலாறு காணாத பெருமழையால் பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிடுகிறார். மழைநீர் அகற்றும் பணி நிறைவடைந்ததால் நெல்லை வழித்தடத்தில் ரயில் போக்குவரத்து சீரானது. தெற்கு ரயில்வேயின் அறிவிப்பால் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு ஊருக்கு செல்லும் நெல்லை மாவட்ட மக்கள் மகிழ்ச்சி. தூத்துக்குடியில் மழை வெள்ளம் சுற்றி வளைத்ததால் மலைக்குன்றை விட்டு கீழே இறங்காமல் 2வது நாளாக முகாமிட்டிருக்கும் கருங்குளம் கிராம மக்கள் உணவு தண்ணீர் இன்றி உதவிக்கு காத்திருப்பதாக வேதனை. மலையில் தஞ்சமடைந்துள்ள கருங்குளம் கிராம மக்களுக்கு உதவ ராணுவம் வருகை. கடுமையான மழை வெள்ளத்தையும் தாண்டி சென்று மீட்க நடவடிக்கை. நியூஸ் தமிழ் செய்தி எதிரொலியாக சாமியாத்து கிராம மக்கள் படகுகள் மூலம் மீட்பு. ட்ரோன் கேமராக்களை பறக்கவிட்டு கண்டுபிடிக்க உதவிய நியூஸ் தமிழ் தொலைக்காட்சிக்கு மக்கள் நன்றி. மீட் பண்ணி நடந்திருக்கு, அவங்க வந்து ட்ரோன் மூலமா பார்த்ததுனாலதான் அந்த மீட். நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் இன்றும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. பல்வேறு இடங்களில் வெள்ளம் வடியாததால் மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு. தென்காசி மாவட்டத்தில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை. மழை வெள்ள பாதிப்பை கருத்தில் கொண்டு மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு. ஸ்ரீவைகுண்டத்தில் ரயிலில் சிக்கிய பயணிகள் மீட்கப்பட்டு சிறப்பு ரயில் மூலம் சென்னைக்கு அனுப்பி வைப்பு. வாஞ்சி மணியாச்சியிலிருந்து புறப்பட்ட ரயிலில் 957 பேர் மகிழ்ச்சியுடன் பயணம். ரயில்வே தண்டவாள பராமரிப்புக்காக மானாமதுரையிலிருந்து எடுத்து செல்லப்படும் மணல். ரயில் நிலையத்திலிருந்து 2,000 மணல் மூட்டைகள் அனுப்பி வைப்பு. வெள்ள மீட்பு பணிகளில் மத்திய அரசின் அமைப்புகளுடன் போதிய ஒருங்கிணைப்பு இல்லை என்ற ஆளுநரின் குற்றச்சாட்டு உண்மைக்கு புறம்பானது என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம். ஆளுநர் வெளியிட்ட செய்தியில் சாரமும் இல்லை சத்தும் இல்லை என்று விமர்சனம். ஆனால் அவர் அவ்வாறு தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து என்பது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது. அந்த செய்தியில் சாரமும் இல்லை சத்தும் இல்லை என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்து வருகிறேன். ஆளுநர் மாளிகையில் நாளை நடைபெற இருந்த கிறிஸ்துமஸ் விழா ரத்து. கனமழை மற்றும் கடும் வெள்ளம் காரணமாக தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களில் நிலவும் தீவிர சூழ்நிலையை கருத்தில் கொண்டு முடிவு. உலகில் இதுவரை நடந்திராத ஸ்மார்ட் இந்தியா ஆன்லைன் ஹேக்கத்தான் இறுதிப் போட்டி. ஹேக்கத்தான் போட்டியாளர்களிடம் பிரதமர் மோடி காணொலி காட்சி வாயிலாக கலந்துரையாடல். மக்களவை
மக்களவை தேர்தலில் இந்தியா கூட்டணியின் பிரதமர் வேட்பாளராக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே போட்டியா? பிரதமர் வேட்பாளராக மல்லிகார்ஜுன கார்கே பெயரை மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி முன்மொழிந்ததாக தகவல். அரபிக்கடலில் சரக்கு கப்பலை கடத்திய கடற்கொள்ளையர்கள் துப்பாக்கியால் சுட்டதில் வாலுமே காயம். இந்திய கடற்படை வீரர்கள் அதிரடியாக மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பு. வழக்கம் போல இந்த ஆண்டும் IPL ஏலத்தில் மிளிர்ந்த ஆட்டநாயகி. சன்ரைசர்ஸ் அணியின் உரிமையாளர் காவ்யா மாறன் கொடுத்த ரியாக்ஷன் வைரல். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவிலில் சனி பெயர்ச்சி விழா. தங்க காக்கை வாகனத்தில் எழுந்தருளிய சனீஸ்வர பகவானை தரிசித்த திரளான பக்தர்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.